இதுல பெருசா இதுல தலையிட்டு முடிக்கிற மாதிரி எந்த தலைவர்களும் இதுல இல்ல. ரெண்டாவது, அந்த போட்டிருக்கிற கமிட்டி இருக்குல்ல, அந்த கமிட்டி இதுவரை எந்த தலைவரும் போய் பார்த்து கேட்கல. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. முதல்ல நீங்க சொல்லும் போது ரெண்டு கமிட்டி, அரசு அதிகாரிகள் இல்லாத கமிட்டி ரெண்டு இருந்தது சொன்னீங்கல்ல, அந்த ரெண்டு கமிட்டி என்ன, முதல்ல யார் தலைமையில இருந்தது, அடுத்து யார் தலைமையில இருந்தது, அப்புறம் ஏன் அது கலைக்கப்பட்டது சொல்லுங்க. ஒன்னு சுப்பிரமணிய கமிட்டின்னு ஒன்று இருந்தது. யார் எந்த வருஷம்? ஜெயலலிதா ஆட்சியில் சரி ஒரு கமிட்டி ஒன்று இருந்தது. அது வந்து 1990s. ஆமாம், இல்லை இல்லை இப்போதான். ஆ இப்போதான் இருந்தது. அது அவங்க சிறுதாவூருக்காக போட்டது. அது சிறுதாவூர் கமிட்டின்னு ஒன்று போட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு ஊருக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க, அதை கழிச்சிட்டாங்க. மதுரை முத்து கமிட்டி ஒன்று போட்டாங்க, அதையும் இவங்க கழிச்சிட்டாங்க, செயல்பாடு விடுறதே இல்லை. அதெல்லாம் சேர்த்து அதான் அவங்க எல்லாம் வராங்க. அதில் மதுரை முத்து தலைமையில் அவங்க கற்பனை தலைமையில் எல்லாமே வராங்க. ஆனா அப்பப்போ அவங்க அதை நடைமுறைப்படுத்தல. இதெல்லாம் எடுத்து போய் கோர்ட்ல சொன்ன நாகரசேன சொல்லிச்சு, இது மாதிரி கமிட்டி போட்டு செயல்படுறது எல்லாமே இது மாதிரி பண்ணிட்டாங்க. அதனால அபிஷியல் கமிட்டி இருக்கணும். நீங்க இந்த சீஃப் செக்ரட்டரி போயிட்டா இன்னொரு சீஃப் செக்ரட்டரி தலைமையில அந்த பதவி போக்கிறதுக்கும், இந்த நில நிர்வாக ஆணையர் போயிட்டாருன்னா அவர் மேல போய் போயிட்டோம். இப்ப தற்சமயம் வந்து முதலமை செயலாளர் ஆதரவோட மற்ற பழங்குடியின துறை செயலாளர் மேலதான் அந்த கமிட்டி தலைமை போயிருக்கு. இப்போ இந்த நடப்பு நாட்கள்ல போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க வந்து யாருமே இதை கண்டுக்கிறதே இல்லைங்க. இப்போ நான் எல்லா மாவட்டத்தை தலைவர்களை மாவட்ட ஆட்சியர் கேட்கறேன், எங்க இது மாதிரி வந்து அது மாதிரி எங்களுக்கு தெரியவே தெரியாது. ரெக்கார்டு பூர்வமா தராங்க, இந்த பஞ்சமல அமைப்பு கமிட்டி எதனா உங்களுக்கு எதனா கைடன்ஸ் கொடுத்தாங்களா ஏன்னா சொன்னா, அதெல்லாம் கிடையாதுங்கன்றோம். கமிட்டி இருக்குது, கமிட்டி இருக்குது, செயல்படல. நான் தொடர்ந்து எல்லாரையும் கேட்டதா, அவங்க இதை காதில் போட்டுக்கிறதே இல்லை. இந்த கமிட்டி இருக்குன்னா ஏதோ கவர்மெண்ட்ல யாரோ சொல்லி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க இதை வந்து செயல்படாத பார்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்ல மொத்தம் பண்ணணும் சொல்றாங்க. இல்லையா, நாங்கள் இப்போ வந்து ஒரு பத்திரம் பதியறதுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் நன்றாம்பேட்டு சார் பதிவாளத்துக்கு போனேன். அங்கே வெளியே நோட்டீஸ் எழுதிருக்கு, அதில் வந்து டிஆர் வந்து அனுப்புறாரு, இது போல வந்து இப்போ இணைக்கப்பட்டுள்ள சர்வேயன்கள் எல்லாம் பஞ்சம் நிலம் என்று தெரிய வருவதால இதை வந்து பதியக்கூடாது, உரிய அதிகாரிகள் உத்தரவெல்லாம் பதியக்கூடாதுன்னு இதனுடைய ஆலோசனை கமிட்டியில் முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதை நான் இதோடு இணைக்கிறேன், நீங்கள் இதன்படி நடந்து கொள்ளுங்க அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு. அப்போ நாங்கள் 2018 வந்து கமிட்டியில் உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இது மாதிரி வந்து நம்ம கமிட்டியை அமைச்சு வச்சுருக்குறோம், இது வந்து நிலம் வந்தாங்க பதிவு பண்ணி போயினே இருக்கிறாங்க, அதனால ரீஸ்டார் சொல்லுங்க, முதல்ல ரீஸ்டார் ஜெனரலுக்கு சொல்லுங்க, பஞ்ச நிலத்தை வந்து அரசு அனுமதின்றது பதிவு பண்ணக்கூடாது, அரசு அனுமதி பெறணும். ஆர்டிஓ கையில் நம்ம வந்து நாங்கள் 3 வருஷம் வச்சிருந்த நிலத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பட்டா மாற்ற இது வந்து எங்களுக்கு அதிகாரம் கொடுங்க, நாங்கள் விற்கணும் அந்த நிலத்தை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அந்த காலம் போயிட்டா 10 வருஷம்னா 20 வருஷம்னா காலம் போயிடுதுல்ல, உடனே நம்ம அதிகாரம் போயிட்டு அப்ளை பண்ணோம், யாரும் ஆர்டிஓ கையில் அப்ளை பண்ணி உத்தரவு வாங்கணும், என்ஓசி வாங்கணும், தடையில்லா சான்று வாங்கணும், தடையில்லா சான்று வாங்கினா தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி லெட்டர் வச்சோம். நாங்கள் லெட்டர் வச்சனால தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அந்த பதிவு நின்று போச்சு. சரிங்க ஐயா, இப்போது தமிழ்நாட்டில் நீங்கள் பஞ்சமிழ்ந்து அடையாளப்படுத்தி ஆவணப்படி அடையாளப்படுத்திருக்கிற நிலம் எவ்வளோ நிலம் இருக்கும்? 19 லட்சம் இருக்குது. இப்போ கூட பாருங்கள், வன இலாக்காவில் 71 ஒரு ஜீவோ, 71 ஜீவோவில் சொல்லுது 31,703 ஏக்கர் பிளஸ் 31 சென்ட் நிலத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க வன இலாக்கா நிலத்துல. இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தா அந்த மக்களுக்கு 1 சென்ட் கூட இல்லை, 1 சென்ட் கூட வன இலாக்கா தரல. அதை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்களே தவிர அவங்க வன இலாக்கா நிலத்துல வந்து அது வந்து மாற்றவே இல்லை. இந்த ரெகுலர் தாசில்தார் ரேட்டும் மாத்தணும் இல்லை, வன நிலத்தை எங்களுக்கு கொடுத்துட்டு உடனே அந்த கணக்கு எட்டணும் ரெகுலர் தாசில்தார் மாத்தணும் இல்லை. இன்னைக்கு போய் பார்த்தா நான் எண்ணமங்கலத்துல பாக்குறேன், அந்தியூர் எண்ணமங்கலத்துல போனா 500 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கு வன இலாக்கை நிலத்துக்கு 71ல். ஆனா அர்ஜுன் கொடுத்துருக்குதுன்னு டிஆர்ஓ சொல்றாரு, அந்த உத்தரவு சொல்றாரு, மேற்கு தெற்கு பர்கூர்ல போய் 250 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்குறாங்க அவனோட ஜிஓலயே சொல்லுது. ஆனா அங்க இருக்கிற தாசில்தாரோ கலெக்டரோ வன இலாக்கா அதிகாரி எங்களுக்கு தெரியாது, இது வன நிலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வன இலாக்காவில் இருந்து எடுத்து கொடுத்த 31,703.31 சென்ட் வன இலாக்காவே வச்சிருக்குது, இந்த மக்கள் கையில கொடுத்தும் புடிங்கி வச்சிருக்குது. மக்கள் இப்ப அனுபவிக்கிறாங்க இல்ல, மக்களுக்கு கொடுத்து அவங்க கையில புடிங்கி துரத்தி விட்டுருச்சு, எண்ணமங்கலாம் துரத்திட்டு இருக்குது, பர்கூர்லாம் துரத்திட்டு இருக்காங்க. இன்னும் நான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் பார்க்கல, இப்ப நான் பார்த்தது ஈரோடு மாவட்டத்தில் பாக்குறேன், இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க.
சரிங்கய்யா, இப்ப இது போல வேற எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் இருக்கு? வன இலாக்கா விட்டுருங்க. வன இலாக்கோட்டுங்களா? ஆதி திராவிடர் நிலக்குடியேற்ற சங்கம் 1964 இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஏக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. 60,000 ஏக்கர் கொடுத்த உடனே அவங்க 75 தனி பட்டா கேட்டிருக்காங்க ஊருக்கு ஊரு. இந்த நிலக்குடியேற்ற சங்கத்துல இருந்து எங்க பேர்ல தனி பட்டா கொடுக்கணும். அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குதுன்னா, உடனே ஒரு ஜிஓ வந்து போட்டு, ஜியோ போட்டு நிலங்கள்லாம் அவங்க கையில எடுத்து ஒப்படைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கணக்கையும் எல்லா கூட்டுறவு சங்கத்துல இருந்து கணக்கு எடுத்து போயிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எல்லா நிலத்தையும் விட்ட உடனே எல்லா சாதிகளும் போயிட்டாங்க அதுல. ஆனா ஆதி திராவிட நில குடியேற்ற சங்கம்னு நீங்க அந்த பேர் பதியல. இப்போ குறிப்பா வந்து ஈரோடு மாவட்டத்துல வடுகுப்பட்டின்னு ஒரு வில்லேஜ், வடுகுப்பட்டில 700 ஏக்கர் வந்து ஆதி திராவிட நிலக்குடியேற்ற சங்கத்துல கொடுத்துருக்காங்க. ஆனா அங்க எப்படி தெரியுமா பதிவு பண்ணி வச்சுக்காங்க? வடுகுப்பட்டி நிலக்குடியேற்ற சங்கம் பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப வடுகுப்பட்டி நிலக்குடியேற்ற ஜென்ரலா பாக்குறாங்க எல்லாம். ஆதி திராவிட நிலக்குடியேற்ற சங்கம்னா யாருன்னா போயிருப்பாங்களா? ஆனா வடுகுப்பட்டி முழுக்க 800-700 ஏக்கரை வேற ஆளு வந்து மடக்கி வச்சிருக்கிறான். மடக்கி தென்னை வாழை எல்லாம் பயிர் வச்சிருக்காங்க. நாங்க போய் பெட்ஷன் போட்டு அளந்து வச்ச உடனே நாகரசேனை பெட்ஷன் போட்டுச்சு, இது மாதிரி எடுத்து கொடுங்கன்ட்டு. அப்போ அங்க இருக்கிற டிஆர்ஓ வந்து, இங்க இருக்கிற நில நிர்வாக ஆணையர் இவர் தான் வந்து இப்போ பஞ்சவன நில மீட்பு கமிட்டி தலைவராக இருந்தாரு. மீட்பு குழு தலைவராக இருந்தவர் என்ன சொல்றாருன்னா, அந்த நிலத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு ஜிஓ போட்டிருக்கிறாரு. எல்லாருக்கும் கொடுங்கணும் ஒரு அறிவிப்பு முன்மொழிவு அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப நான் போய் பார்த்தேன், பார்த்துட்டு நீங்க இந்த நிலமெல்லாம் தரக்கூடாது, இது ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலக்குடியேற்ற சங்க நிலங்களை மற்ற சாதிக்கு தரவே கூடாது அப்படின்னு இப்ப நான் நிறுத்தி இருக்கிறேன். இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நிறுத்தி அந்த 60,000 ஏக்கரையும் பிரிச்சு அந்த மக்கள் கையில கொடுக்கறதுக்கான இப்ப வேலை நடத்துறது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த 31,000 அந்த வன இலாக்க நிலங்கள் கொடுத்தாங்கல்ல, ஸ்பெஷல் ஜிஓல கொடுத்தாங்க, சீஃப் மினிஸ்டர் கமிட்டி போட்டே கொடுத்துருக்காங்க 71. அப்படி என்ன பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாமே வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கும் வேலை நடந்துக்கு, நாகரசேனை வந்து வேலை நடந்து எடுத்த நிலங்களை எடுத்து மக்கள் கையில ஒப்படைக்க கொடுத்துருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் கேட்டோம், சென்னை போன்ற நகரங்கள்லாம் இங்க எவிஷன் பண்ணி போட்டுன்னு இருந்தாங்க. இங்க கண்ணகி நகர், பெரும்பாக்கம்லாம் இந்த இங்க இருக்கிற பூர்வகுடி மக்கள்லாம் தூக்கி போட்டுருந்தாங்க. அப்ப நான் கவர்மெண்ட் நில கமிட்டில கேட்டேன், ஏன் சார் மெட்ராஸ்ல எவ்வளவு நிலம் இருக்குது, நீங்க எதுக்கு வந்து இந்த மக்களை வாய்ப்புப்படலாம், இல்ல வேற எங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற புறம்போக்கெல்லாம் இருக்குது, இந்த பக்கத்துல சென்னை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்துலாம் ஏக்கர் கணக்கில் 1,000 கணக்கில் வந்து இருக்குது, பள்ளிக்காரங்கள்லாம் 1,000 கணக்கில் இருக்குது, அங்கே எடுத்து போயிட்டு ஒரு காலனி ஏற்படுத்தலாம்னா நிலம் கைகள்ல இல்ல, நிலம் வந்து அரசு கையில இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப நான் வந்து என்ன பண்ணேன், என்ன இப்படி சொல்றாங்களே, அங்கங்க பார்த்தா 1,000 கணக்கில் 2,000 ஏக்கர் கரம்புங்க இருக்குது, வேலை கரெக்டா இருக்குது, இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஆய்வு பண்ணி போய் எடுத்தேன். 2002 தரிசு நில மேம்பாட்டு திட்டம்னு கொண்டு வருது இந்த